அவங்களை பற்றி அவர் பின்னாடி பேச மாட்டார், ரொம்ப பிக் இஷ்யூவாக இருந்தால் அவர் பேசுவார். கம்பேர் விக்ரமே அவர் வந்து சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் பின்னாடி பேசுவாங்க. ஸோ அசீம் வந்து அப்பயே சாரி கேட்டுருவாங்க. அதனால் எனக்கு அசீம் நடிக்கிறதா எனக்கு தோணல. பேசுகிறதெல்லாம் சில பேருக்கு இரிட்டேட்டிங்காக தெரியும், பட் வந்து பார்த்தா அதில் இருக்கதே கரெக்டான அது அவர் தான். அதாவது இங்கே உள்ளது அங்கே பேசுறது அதெல்லாம் கிடையாது. மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுறது அப்படிலாம் கிடையாது. கோவப்படனால அவர் நிறைய அளந்திருக்காருன்னு அவரே சொல்லியிருக்காரு. விக்ரம் பண்ணுறது கரெக்டு தான், ஆனால் ஒரு சில டைமில் அசீம்னா மட்டும் அவர் ஃபஸ்ட்டாக வந்துடுவார் குறை சொல்கிறதுக்கு. பார்ப்பேன் ப்ரோ. அசீம் பிடிக்கும் ப்ரோ, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பார். அவர் சில விஷயம் கோவப்பட்டாலும் கரெக்டாக பண்ணுறாரு. ஸோ அவர் தான் டைட்டில் வின்னர்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கு ப்ரோ. மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்ப பயப்படாமல் விளாட்றாரு, பயப்படாமல் பேசுகிறாரு. ஸோ அவர் தான் வின்னராக இருப்பார். அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எல்லாத்தையும் சொல்கிறனால அவர் நடிக்கிறாருன்ற குற்றச்சாட்டு வருது. ரியல் கேரக்டர் தான். கோவப்படுறதுனால அவர் நிறைய இழந்திருக்காருன்னு அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அதேமாதிரி வார்த்தைகளை விட்டுறாரு, சில சமயம் கோவத்தில் தான் விட்டுறாரு, அதனால தான் நிறைய இழந்திருக்காருன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு வகையில் பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். யார் ப்ரோ? விக்ரமன் அசீமுக்கு ஒரு பெரிய காம்படிட்டர். சரியா? ஸோ ஃபைனல் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப காம்படிஷனாக இருக்கும். விக்ரமன் கம்பேர் பண்ணுறப்ப அசீம் வந்து ரொம்ப போல்டாக இருக்காருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அசீம் தான். அவர் இவ்வளோ நாள் தப்பு பண்ணியும் அவர் ஜெயிச்சுட்டு இருக்காரு. ஸோ மக்கள் அவர் பண்ணுறது பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் டைட்டில் இல்லை இல்லைனா இவ்வளோ நாள் டீட் நாங்கள் முடியாதுல, ஓட்டு போட மாட்டாங்கல்ல. ஸோ அவர் பண்ணுறது கரெக்டு நல்லா தானே பண்ணுறாங்க. அதனால் பார்ப்போம் சார், ரெகுலராக பார்ப்போம். அசீம் அவர் வந்து பேசுகிறதெல்லாம் சில பேருக்கு இரிட்டேட்டிங்காக தெரியும், பட் வந்து பார்த்தா அதில் இருக்கதே கரெக்டான அது அவர் தான். அதாவது இங்கே உள்ளது அங்கே பேசுகிறது அதெல்லாம் கிடையாது. மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிறது அப்படிலாம் கிடையாது. டான் பேசிடுவார், சாரி கேட்டுருவார். ஆனால் அந்த சாரி கேட்குறத கூட அது சில பேர் எல்லோரும் அப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அவர் நம்ம வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு நம்ம கரெக்டாகவே தெரியும். அவர் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதாவது அந்த கோவத்தை அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டார்னா மற்றபடி இங்கே உள்ளது அங்கே சொல்கிறது, அங்கே உள்ளது இங்கே சொல்கிறது, அந்த மாதிரிலாம் அவர் கேரக்டர் இல்லை. இது வரைக்கும் இந்த 100 நாள் தாண்டி அவரோட ப்ளஸ் எது மைனஸ் எது நீங்கள் தெரிஞ்சு? அவரோட ப்ளஸ் வந்து அவர் வந்து கரெக்டாக இருக்கார். கரெக்டாக இருக்கார் மீன்ஸ் வந்து அவரோட வார்த்தைகள் மட்டும்தான் தப்பாக வருது, மற்றபடி கரெக்டாக இருக்கார். அவரோட மைனஸ் வந்து கோவம், வேற ஒன்றும் இல்லை. விக்ரமன் பற்றி ஒன்றும் நினைக்கல சார், இல்லை ஒன்றும் நினைக்கிறதுக்கு இல்லை. சிலப்ப அதாவது அசீம் பண்ண தப்ப மட்டும்தான் அவர் வந்து பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்குது. பாக்கி எல்லாரும் எல்லாம் பண்ணுறாரு, பட் அந்த இந்த இதில் ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு அதில் பண்ண மாட்டேங்கிறாரு. ஆனால் இப்போது 100 நாளும் அசீம் நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு அப்படிலாம் நடிக்க முடியாது சார் யாராலையுமே. எல்லார்ட்ட உள்ள ஃபேஸும் எல்லாத்தையும் ஒரு நாள் என்னாலும் ஒரு நாள் வெளில வந்துடும். 1 வீக் நீங்கள் பக்கத்து வீட்டிலே பழகுறீங்கன்னாலும் 1 வீக் நடிக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் அவங்க பண்ணுறது பிடிக்காது, நம்ம பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்காது, ஏதாவது ஒரு எக்ஸ்போஸ் வந்துடும். 100 நாள்லாம் யாராலையுமே அவங்களை நடிக்க முடியாது. உண்மைதான் சார், உண்மையாக இருக்கிறதுனால தான் தப்பு தப்பாக வார்த்தை விட்றாரு. அதாவது நடித்தா கண்டிப்பாக இங்கே வந்து மனசில் பேசிக்கிட்டு மனசுக்குள்ளே பேசிட்டு இவன் அப்படி தான் அவன் அப்படி தான்னு பேசிட்டு வெளியில் வந்து நடிச்சுக்கலாம். அவர் உண்மையாக இருக்கிறதுனால தான் அவர் மனசில் உள்ளதான் வெளில வந்து கண்ணா அப்படின்னு பேச எடுத்துட்டார். அதான் அவரோட பெரிய மைனஸ்ன்னு நான் சொல்கிறேன். அதை நடிக்கல, அது நடிக்கல. அவர் பண்ணுறது பேச தான் தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அது வந்து ஓட்டு போடுறவங்களோட இதை பொறுத்து இருக்கு. அசீம் இல்லைன்னா சிவன். சிவன் ஓகே, அவங்கள எனக்கு பிடிச்சிருக்கு. பட் வந்து அவங்க இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்காங்க இல்லையா, அதனால அவங்கள எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, அவங்களோட கேம் ப்ளே வே ஆஃப் டாக்லாம் கரெக்டாக இருக்கு. அவங்களும் கோவம் வந்து அதை மாதிரி தான் கற்றுவாங்க, அவங்களோட நர்வ்ஸ் எல்லாம் இது பண்ணுற அளவுக்கு. மற்றபடி மோசமாக அப்படியெல்லாம் ஒரு பிளேயரே கிடையாது. சிவன் நல்லா விளையாடுறாங்க. ஆ பார்ப்பேன், எங்களுக்கு எனக்கு வந்து அசீம் தான் பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து கரெக்டாக கேம் ப்ளே பண்ணுறாரு, இருந்தாலும் கரெக்டாக பேசுகிறாரு, ஒருத்தவங்களே கார்னர் பண்ண மாட்டாரு, கரெக்டாக எல்லாரோட சொல்யூஷனும் சொல்கிறாங்க. அதனால எனக்கு அசீம் அவர் கரெக்டாக தான் இருக்கு. பேசுகிற வார்த்தை தப்புனா அவர் எல்லாரும் டெம்பர் பண்ணி பார்க்குறாங்க, அதனால தான் அவர் கொஞ்சம் டெம்பர். மற்றபடி அவரோட கேரக்டர் நல்ல கேரக்டர் தான். விக்ரமன் எப்படின்னா ஒன் சைடே அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, மித்த சைடு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பின்னாடி பின்னாடி அவங்க பேசுகிற மாதிரி தான் இருக்கு. எல்லாரும் வீட்டில் அசீம் நடிக்கிறாருன்றாங்க, உண்மை நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை.
ஏன்னா நடிக்கிறாருன்னா அவர் ஒருத்தவங்களை பற்றி அவர் பின்னாடி பேச மாட்டார், ரொம்ப பிக் இஷ்யூவாக இருந்தால் தான் அவர் பேசுவார். கம்பேர்டு விக்ரமே அவர் வந்து சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பின்னாடி பேசுவாங்க. ஸோ அசீம் வந்து அப்பயே சாரி கேட்டுருவாங்க. அதனால் எனக்கு அசீம் நடிக்கிறதா எனக்கு தோணல. சிவன் வந்து அவங்க நல்லா தான் பிளே பண்ணுறாங்க, அசகல் அவங்க நல்லா தான் பிளே பண்ணுறாங்க, மைனாமும் அவங்க நல்லா தான் பிளே பண்ணுறாங்க. அமுதவாணன் வந்து எப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி க்ரூயல் மைண்டாக இருக்காங்க. அசீம் தான், ஏன்னா அவர் எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கார், எல்லாமே கரெக்டாக இருக்கார். பாப்பா சொல்லு. பிக் பாஸ் உங்களுக்கு யாரை பிடிக்கும்? அசீம் தான் பிடிக்கும். அவர் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக இருக்குது, கொஞ்சம் கோவப்படுறாரு, மற்றபடி எல்லாமே கரெக்டு தான். அவர் கேம் கரெக்டாக விளையாடுறாரு. ஆ, கரெக்டாக தான் விளையாடுறாரு. அவர் வார்த்தையை தவறாக விடுறாரு, அது தவறாக தான் விடுறாரு. அதுக்கப்புறம் சாரி கேட்டுறாருல்ல. இல்லை, அதுமாதிரி பண்ணுறது கரெக்டுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணுறது கரெக்டு இல்லை தான், அதனால மன்னிப்பு கேட்குறங்கும் போது கொஞ்சம் அவர் அவரோட இதே அப்படி தான், அவர் குடமே சொல்லிட்டார். என்னோட நான் வந்து கொஞ்சம் கோவம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன பண்ணாரோ விக்ரம் வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லுவார். ஆமாம், குறை சொல்லுவார். விக்ரம் பண்ணுறது கரெக்டு தான், ஆனால் ஒரு சில டைமில் அசீம்னா மட்டும் அவர் ஃபஸ்ட்டாக வந்துடுவார் குறை சொல்கிறதுக்கு. ஆமாம், மற்றவங்களுக்கு யாருமே கேட்க மாட்டோம். அது என்னன்னு தெரியல, அது புரியலே. விக்ரம் பிடிக்கும், ஆனால் அந்த அசீமுக்கு மட்டும் ஃபஸ்ட்டால் வந்துடுவார் குறை சொல்கிறதுக்கு. அது எதனாலன்னு தெரியல. நடிக்கல, நடிக்கல. அவரோட அவர் உண்மையாக தான் இருக்கார். இல்லைன்னா அவர் வந்து இந்த மாதிரி கோவப்பட வேணாம், திரும்ப சாரி கேட்க வேணாமே. நாங்களும் அவருக்கு தான் ஓட்டு போடுறோம். எங்க வீட்டுல அஞ்சு போன் இருக்கு, அஞ்சு போனுக்குமே அவர் தான் ஓட்டு. அசீம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆசா என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அழகா இருக்காருல்ல, நல்லது பண்றதுல அந்த மாதிரி எதுவும் சொன்னதில்ல. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க. அது தெரியல. ஆமா, ஆனா நல்ல என்ன கொஞ்சம் கோவம் தான் அவருக்கு. மற்றபடி அந்த கோவம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாரி கேட்கிறாரு, அதனால அது தப்பு இல்லை. இப்போ அசீம் விக்ரம் நீங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டீங்க, மிச்சம் மூணு பேர் இருக்காங்க, சிவன், கணேஷ், மைனா, அமுதவாணன். மூணு பேரை பத்தி உங்களோட கருத்து? மூணு பேருமே சிவின் நல்லா தான் பண்ணுவாங்க, ஆனால் சிவின் ஜெயிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக அசீம் மட்டும்தான், அது தெரியும் எங்களுக்கு. மைனா அமுதவாணன் கண்டிப்பாக அது ஜெயிக்க மாட்டாங்க. சொல்ல முடியாது. அவர் இன்னைக்கு அது என்ன பணப்பெட்டி வருது, அன்றைக்கி எடுத்துகிட்டு போனாலும் கூட போயிடுவார். அது கதிரவன் எடுத்துகிறாரு. இன்னொன்று இன்றைக்கி வருது. இன்னொன்று அவர் எடுத்துருவார். எடுத்துருவார். மைனா எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, அதனால் கண்டிப்பாக அவர் எடுப்பார். சரி.